الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كنت البركة بذاته ومحياه وتعثرت الأغاني بطيب ذكره ورياه அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் வாழ்வதற்கு அவன் நம்மை வாழ வைப்பதற்கு தேர்வு செய்திருக்கிற இந்த பூமி இந்த பூமியில இருக்கிற அனைத்தும் உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஹலக்கலக்கும் மாஃபில் ஆனது ஜமியா, இந்த பூமியில இருக்கிற அனைத்தும் உங்களுக்காகத்தான் அவன் படைத்திருக்கிறான் என்று ஒரு தகவலை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். மனிதர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருளும், அது விலங்கினமாக இருக்கலாம், அது மரம் செடி கொடிகளாக இருக்கலாம், மலையாக ஆறாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு தகுந்தாற்போல் அவைகளை அல்லாஹ் இணக்கமாக்கி வைத்திருக்கிறான், உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆறை உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். வசக்கரலக்கும் இந்த சூரியனையும் சந்திரனை குறித்தும் கூட நாம் இவ்வளவு ஆய்வுகளை மேற்கொள்கிறோமே, அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்றெல்லாம் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இது குறித்து விசாலப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த பூமி, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் மனிதர்கள் பயன்படுத்துவதற்காகவே படைக்கப்பட்டிருப்பதால் மனிதர்கள் அதை பயன்படுத்த முற்படுகிற போது அது உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லும் விதமாய் இவன் எதற்காக எப்படி பயன்படுத்த முற்பட்டாலும் அதற்கு வளைந்து கொடுக்கிற அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒட்டுமொத்த பூமியும் அதுவான பூமியும் மரம் செடி கொடுக்கிறோம் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது உண்மை. அதே சமயம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த செய்தியும் குர்ஆனில் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த பூமியை, அந்த வானத்தை, அது பற்றிய ஆய்வுகளை மனிதன் விசாலப்படுத்தி ஆய்வு செய்வதற்கு தகுந்தார் போல் வசப்படுத்தி தந்திருப்பதால் தான் இவ்வளவு ஆய்வுகளை மனிதன் மேற்கொள்கிறார். ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றை தடுத்து அதை அணை கட்டி அவன் பயன்படுத்த முற்படுகிறான். போகிற ஆற்றை வளைத்தும் பிடித்தும் கால்வாய்களாய் வெட்டி அவன் பயன்படுத்த முற்படுகிறான்.
இதுவெல்லாம் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருப்பதால் அவன் செய்து தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பேரருள். அதே சமயம் எந்த பொருளை மனிதன் பயன்படுத்துகிறானோ அந்த பொருள் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, மனிதனின் கட்டுப்பாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை சில சமயங்களில் அவ்வப்போது அவரவர்கள் சூழலுக்கு தகுந்தார் போல் அல்லாஹ் நிரூபணம் செய்வது இயல்பு. நாம் யானையை பார்க்கிறோம், பிரம்மாண்டமான உருவம் அது. அவ்வளவு பிரம்மாண்டமான உருவத்தை பாகன் சொல்லுகிற பேச்சையெல்லாம் அது கேட்கிறது. ஒரே ஒரு சின்ன குச்சியையும் அதில் ஒரு கம்பியை வளைத்து வைத்திருக்கிறான் அங்குசம் என்ற பெயரால். இவன் வளைக்கிற வளைப்பிற்கு இவன் சொல்லுகிற பேச்சையெல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமான உருவம் கேட்கிறது. கேட்கிறது என்பதை விட மனிதர்களுக்காகவே அது படைக்கப்பட்டிருப்பதால் இவன் சொல்லை கேட்கிற அமைப்பில் அல்லாஹ் அதை இணக்கமாக அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே மனிதா உனக்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்றப்பு என்னை கட்டுப்படுத்துகிறான். நீ சொல்ற பேச்சையெல்லாம் கேட்க என் ரப்பு சொன்ன அதனால் கட்டுப்படுகிறேன் என்பதை போல் அது கட்டுப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே சமயம் அதே பூமியில் அதே உயிரினத்தை வைத்து அவனுக்கான உயிர் போகுதல் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் எந்த கட்டுப்பாட்டை அல்லாஹ் இவனுக்கு வழங்கியிருந்தானோ சற்று மதம் பிடிக்கிற போது அவன் ஒன்றுமில்லாமல் போய்விடுவதையும் பார்க்கிறோம். சொல்ல வருகிற செய்தி, யானைக்கும் பூனைக்கும் மட்டுமல்ல உலகத்தின் எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை தேவைப்படுகிற போது மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறார். குர்ஆனில் ஒரு நிகழ்வு ஒன்றை அல்லாஹ் சொல்கிறார். இந்த காரூன் என்பதாக ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தார். குர்ஆன் அவனை பற்றியெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த செல்வத்தை குறித்தெல்லாம் கோடு வார்த்தையை போல ஒரு செய்தியை சொல்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த செல்வம் எவ்வளவு என்றார், எவ்வளவு கஜானாக்களை வைத்து வீடு வீடாய் அரண்மனை அரண்மனையாய் எவ்வளவு பெட்டகங்களை வைத்து பெட்டிகளில் பூட்டி வைத்திருந்தானோ அந்த சாவிகளை எல்லாம் எல்லாம் ஒன்றாய் முடிச்சு போட்டு கட்டி ஒவ்வொரு ஒட்டகமாய் ஏற்றினால் சுமார் 70 ஒட்டகங்களில் சாவிகள் சுமக்கப்படும். சாவிகளை ஒட்டகம் சுமக்கும் என்றால் எவ்வளவு செல்வம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு தூதராக அனுப்பப்படுகிறார்கள். இது திறமையான கிடைத்தது அல்ல, அல்லாஹ் உனக்கு கொடுத்தது. இந்த செய்தியெல்லாம் சொல்லுகிற போது அவன் மறுக்கிறான். திறமையான கிடைத்தது என்று அவன் பேசுகிறான். குர்ஆன் அந்த செய்தியை சொல்கிறது. அந்த கடைசியாக இந்த திறமைகள் என்னுடைய திறமை என்று பேசியதோடு அவன் நிறுத்தி விடாமல் இந்த பணம் ஒரு கட்டத்தில் அவனை திமிர் பிடித்தவனாக மாற்றுகிறது. எந்த அளவுக்கு அவன் ஒரு நபிக்கு எதிராக செயல்பட அவன் முற்படுகிறான் என்பதை குர்ஆனுடைய விரிவுரைகளில் பார்த்தால் ஒரு அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுகிற ஒரு நபி அல்லவா, அந்த நபிக்கு எதிராக களங்கம் கற்பிப்பதற்காக ஒரு பெண்ணை தயார் செய்து அட்வான்ஸ் கொடுத்து நாளை அவர்கள் பயான் செய்கிற போது என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இவர்தான் காரணம் என்று ஒரு நபியை பார்த்து குற்றம் சுமத்து, நீ இப்படி மீதமுள்ள காசை பெற்றுக்கொள் என்றெல்லாம் ஒரு தவறான களங்கம் கற்பிப்பதற்கு முற்படுகிறார். இந்த சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்கிற போது அந்த பெண்மணி எழுகிறார், ஜினாவினுடைய தண்டனை என்ன என்று கேட்கிறார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், சொன்ன மாத்திரத்தில் இந்த தண்டனை நபிக்கும் பொருந்துமா என்று கேட்கிறாள். ஆமாம், எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லி முடித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் குழுமி இருக்கிற ஒரு பொது இடத்தில் வைத்து இந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் காரணம் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடும் கோபத்திற்கு உள்ளானார்கள். எப்போதும் கோபமான அந்த சுபாவம் கொண்டவர்களாக இருந்ததால் திரும்ப கேட்டார்கள், உண்மையை சொல் என்று பேசிய மாத்திரத்தில் அந்த பெண் கலங்க ஆரம்பித்தாள், தடுமாற ஆரம்பித்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கோபத்தை அவள் ஏற்கனவே விளங்கி வைத்திருந்தாள். சட்டென்று அவள் சொன்னால், இந்த காரூன் தான் எனக்கு காசு கொடுத்து இப்படி சொல்ல வச்சான் என்று சொல்லிவிட்டாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சஜ்தாவில் விழுந்தார்கள். ரப்பே, இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு இவன் துணிந்து விட்டான்.
அவன் காசு வைத்திருந்த பணத்திமிரில் பேசியது என்பது வேறு. உன்னோடு பேசுவதற்கும் நேர்வழி காட்டுவதற்கு அனுப்பப்பட்ட எண்ணெய் குறித்தே ஒரு களங்கம் கற்பிக்க முற்பட்டு விட்டான். சஜிதாவில் விருந்தாக மூசா அழைகின்றான், அழுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டேன் என்று சொன்னான். பூமியை சிறிது நேரத்திற்காக நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டேன். எழுந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பூமியை பார்த்து உத்தரவிட்டார்கள், நீ விழுங்கு. நீ விழுங்கு. அந்த பூமி அவனை சற்று விழுங்கியது. கணுக்கால் வரை அவனும் அவன் சேர்த்து வைத்த செல்வங்களும் பூமி அப்படி பூமிக்குள் உள்ளே போனது. குரான் அல்லாஹ் சொல்கிறான், அப்போதும் அவன் பெரிதாக அவன் அலட்டிக் கொள்ளவில்லை. சற்று அடுத்ததாக சற்று முழங்கால் வரை அவனும் பூமியில் போனான். அவன் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த கட்டிடங்களும் உள்ளே போகிறது. பூமியை அல்லாஹ் ஒரு நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கிறான். பூமி அப்படியே உள் வாங்குகிறது. இப்போதாவது அவன் மன்னிப்பு கேட்டான். அப்படியாவது விட்டுவிடலாம் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை குறித்து இவ்வளவு உச்சகட்டமான ஒரு களங்கத்தை கற்பிக்க முற்பட்டு விட்டாய். எனவே மீண்டும் பூமியை பார்த்து சொன்னார்கள், நீ விழுங்குன்னு. மீண்டும் விழுங்குன்னு சொன்னான். சொன்ன உடனே பூமி மீண்டும் விழுங்கியது. கழுத்து வரை அவன் உள்ளே போனான். அவன் சேர்த்து வைத்த அவனுடைய அவ்வளவு பிரம்மாண்டமான சொத்துக்களும் உள்ளே போகிறது. மீண்டும் விழுங்கு என்றாக உள்ளுக்குள் போய்விட்டார். நாம் யோசிக்க வேண்டும், ஒரு நபிக்கு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இவ்வாறு அந்த பூமியை கட்டுப்படுத்தி கொள்ளும் பூமியை அல்லாஹ் ஒரு நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அப்போ அதை வசப்படுத்தி கொடுத்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிக்கு எதிராய், அல்லாஹுவின் உத்தரவுக்கு எதிராய் செயல்பட முற்பட்டவர்களை பூமி உள்வாங்கிக் கொண்டது என்ற செய்தி குர்ஆனிலேயே இந்த செய்தி உண்டு. அவனையும் அவன் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களெல்லாம் இருந்த அவனுடைய கட்டிடங்களையும் சேர்த்து நாம் உள்ளே சொரிவாங்க செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக பூமியும் மலையும் மரங்களும் ஆறுகளும் இதுவெல்லாம் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான தகவல். அந்த கட்டுப்பாட்டில் இருப்பதை அல்லாஹ் நினைத்தால் யாருக்கு வசப்படுத்தி கொடுக்க நாடுகிறானோ அவைகள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்படுகிற போது அவைகள் அல்லாஹுவின் உத்தரவின் அடிப்படையில் செயல்படுகிறது. நம்ம எல்லாம் நெருப்பை பற்றிய தகவல் நாம் அறிந்த செய்திதான். ஒவ்வொரு துல்ஹஜ் மாதத்திலும் நினைவு கூறப்படுகிற செய்திகள் ஒன்று, நெருப்பு அது இஷ்டத்திற்கு யாரையும் எரிக்காது. அதற்கு ஒரு செய்தியை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், எல்லா நெருப்பும் எல்லோரையும் எரிக்கும் என்றால் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிக்கவில்லை? அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறான், குன்னாயா நாரு கூனி பரதம் வசலாம் அலா இப்ராஹிம். நெருப்பை பார்த்து நாம் உத்தரவிட்டோம், நாம் சொன்னோம், நெருப்பே நீ குளிர்ந்து போய்விடு. எப்போதும் நெருப்பு அந்த தன்னுடைய எரியும் சுடராய் இருக்கிற அந்த நெருப்பு, உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிற நெருப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டும் அது குளிர்ந்ததாய் மாறியது என்ற தகவலிலே இருந்து அது நெருப்போ ஆறோ தண்ணீரோ மழையோ கல்லோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் உத்தரவின் அடிப்படையில் செயல்படுகிறது. தான் நாடுகிற அடியார்களுக்கு எவ்வாறு அது செயல்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறானோ அதன் அடிப்படையில் அது செயல்படுகிறது. புகாரியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வருகிறது. மூன்று பேர் ஒரு மலை அடிவாரத்தில் நடந்து போகிறார்கள். யதார்த்தமாக கடும் மழை ஒன்று பொழிகிறது. ஒதுங்குவதற்கு அவர்களுக்கு எங்கும் மரத்தின் நிழலோ வேறு எதுவும் கிடைக்கல. எங்கே போய் ஒடுங்கலாம் என்று வேகமாக ஓடுகிறார்கள். சற்று நேரத்தில் ஒரு குகை ஒன்று தென்படுகிறது. அந்த குகையை பார்த்த மாத்திரத்தில் மூன்று பேருமே சரி போய் கொஞ்ச நேரத்துக்கு மழை நிற்கிற வரைக்கும் சற்று ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று அந்த குகையிலே ஒதுங்குகிறார்கள். அல்லாஹுவின் நாட்டம், அல்லாஹ் ஒரு பாறைக்கு உத்தரவிடுகிறார், ஒரு பாறைக்கு உத்தரவிடுகிறார். அந்த பாறை உருண்டோடி வந்து சரியாக அவர்கள் இருந்த அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விட்டது. இவர்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லை. எவ்வாறு அவர்கள் மூவருமே சேர்ந்து நினைத்தாலும் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பாறையை ஒருபோதும் அதை நகர்த்துவதற்கு வாய்ப்பில்லை. குகைக்குள் அகப்பட்டு விட்டார்கள். இப்போது மூன்று பேரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாலிகான நல் அமலை, அல்லாஹுக்கு பிடித்தமான விருப்பமான ஏதாவது நல் அமல் செய்திருந்தால் அந்த அமலை சுட்டிக்காட்டி அல்லாஹ்விடம் துஆ செய்வோம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்போது முதலாம் அவர் கேட்கிறார்,
யாரெல்லாம் எனக்கு வயதான தாய் தகப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு நான் உணவு ஊட்டுவதில், அவர்களை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் பால் கறந்து இரவு செல்வேன். என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். முதல்ல என் தாய் தகப்பனாரை கவனித்ததற்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை நான் கவனித்துக் கொள்வது வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு பால் கறந்து நான் இரவிலே பிரிந்து திரும்பிய போது என்னுடைய தாய் தந்தையின் பெற்றோர்கள் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். இருந்தாலும் பிள்ளைகள் என் காலடியிலே அவைகள் அழுகின்றன. என் பெற்றோருக்கு தராமல் என் பிள்ளைகளுக்கு நான் பாலை தருவதற்கு நான் மனம் விருப்பப்படவில்லை. ஹத்தா தத்லு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரை நான் அப்படியே இருந்தேன். ஃபஜ்ருக்கு அவர்கள் எழுந்தார்கள், அவர்களுக்கு நான் பாலை குடித்தேன், கொடுத்தேன். இது உன் விருப்பத்திற்காகத்தான் நான் செய்தேன். எனவே என்னுடைய இந்த உன்னுடைய உனக்கு பிடித்தமான இந்த அமல் செய்ததன் பரக்கத்தினால் இந்த பாறையை சற்று அகற்றிவிடுறப்பே என்று அவர்கள் துவா செய்கிறார்கள். பாறை சற்று அகன்றது, ஆனால் வெளியே போகிற அளவுக்கு அகலவில்லை. இரண்டாவது நபர் அடுத்து துவா செய்கிறார், யாருன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சில தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் நீ என்னை பார்க்கிறாய் என்ற அச்ச உணர்வு என்னுடைய இதயத்தில் அதிகம் இருந்தது. என்னுடைய செச்சா மகள், சிறிய தந்தையின் மகள் ஒருவள் மீது எனக்கு பிரியம் இருந்தது. அவளும் என்னை நேசித்தால் நானும் அவளை நேசித்தேன். ஒரு கட்டத்தில் பாவம் செய்வதற்கு நாங்கள் இருவரும் தயாரானோம். அந்த சமயத்தில் அந்த பெண்மணி ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொன்னால், அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் எனக்கு பயம் வந்தது. நான் தவறிலிருந்து என்னை தற்காத்துக் கொண்டேன். உண்மையிலேயே உன் அச்சத்தினால் நான் இந்த தவறிலிருந்து தற்காத்துக் கொண்டேன். என்னுடைய இந்த அமல் உனக்கு பிடித்தமானதாக இருந்தால் சற்று கல்லை அகற்றிவிடுறப்பே என்று துவா செய்கிறார்கள். சற்று அகன்றது, ஆனாலும் இரு மூவரும் வெளியே வருகிற அளவுக்கு அகலவில்லை. மூன்றாவது நபர் துவா செய்கிறார், யாருன்னா என்னிடத்தில் ஒருவர் பணியாளர் பணிபுரிந்தார். அவருக்கான கூலியை நான் நினைத்து கொடுக்க நினைத்துக் கொண்டிருந்தேன். சில காலங்கள் அவர் வேலை செய்தார், ஆனால் அவர் வேலை செய்ததற்கு கூலியை பெறுவதற்கு முன்னால் போய்விட்டார். ஆனால் அவருக்கான கூலியாக ஒரு ஆண்டு தர நினைத்திருந்தேன். அவர் போனவர் நீண்ட காலங்களுக்கு பிறகு வந்தார். அவர் போனா போகட்டும் என்பதாக நான் விடவில்லை. அவருக்கான ஆட்டை நான் பாதுகாத்து பராமரித்து அது குட்டிகள் ஈன்று ஈன்று அது ஒரு பெரிய அளவுக்கு மந்தையாக ஆகிவிட்டது. பிறகு ஒரு நாள் வந்தார், என்னுடைய கூலியை தா என்று கேட்டார். இதோ என்னுடைய ஆட்டு மந்தை எல்லாம் உன்னோட தான் என்று அவருக்கு திருப்தியாக கொடுத்து அனுப்பினேன். உண்மையிலேயே அவர் ஹக்கில் ஒரு தளவுக்கு கூட நான் அநியாயம் செய்ய வேண்டும் என்று விரும்பவும் இல்லை, நான் அப்படி நடந்து கொள்ளவில்லை. இது உனக்கு பிடித்திருந்தால் இதை அகற்றி விடுதப்பே என்று துஆ செய்கிறார்கள். கல் அகன்றது, மூவரும் வெளிவந்தார்கள். இந்த செய்தி புகாரி உள்ளிட்ட நூல்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில நல்லவர்களை குறித்து அவர்கள் அல்லாஹ்வின் சமூகத்தில் கேட்கிற போது, எந்த கல் இவருடைய குகையை அடைத்ததோ, எந்த கல்லின் வழியாக அவர்கள் பேராபத்தில் சிக்கிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்களை காப்பாற்றுவதற்காக கல்லுக்கு உத்தரவிடுகிறான். கல் அகன்று இவர்களுக்கு வழி கொடுத்தது. இந்த நிகழ்ச்சியில இருந்து செய்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, கல்லாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வின் இட்ட கட்டளையை சரிவர நிறைவேற்றும். ஒவ்வொரு கண்ணாக இருந்தால் ஆறு அது இஷ்டத்துக்கெல்லாம் ஓடுறதுக்கெல்லாம் அதுக்கு உத்தரவு இல்லாமல் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் உத்தரவிடுகிறார். எங்கோ புறப்படுகிற ஆறு, அது குடகு மலையில் உருவாகி இங்கே அணைக்கட்டில் தேங்கி அது இந்தந்த ஆறுகளை கடந்து, இதெல்லாம் இது தானா இஷ்டத்துக்கு போறதில்லை. எந்த ஆற்றின் நீர் எந்த இடத்தை பிளந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு ஆற்றுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார். எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெருப்பிற்கு உத்தரவிட்டானோ, கற்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறானோ, அதுபோல் ஒரு கல் கூட தானாக மேலிருந்து கீழே விடாது. விழுவதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ்வின் உத்தரவு வேண்டும். அந்த உத்தரவின் அடிப்படையிலேயே அது தானா எதிர்பாராத விதமாக, அன்எக்ஸ்பெக்டட் என்பது இஸ்லாமின் அடிப்படையில் அது பொருத்தமான வாதம் அல்ல, எதிர்பாராத விதமாக நடந்தது என்பதாகும். வானியல் ஆய்வாளர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வதை போல், இப்படி திடீரென்று மழை சரிவு ஏற்பட்டது, அன்பிளான்டு டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், இப்படி ஆயிரக்கணக்கான காரணங்களை ஜோடிக்கலாம், சொல்லலாம். ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்வதாக இருந்தால்
இதெல்லாம் அல்லாஹ்வின் திட்டத்தில் இருந்தவை. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்வதற்கு ஒரு பூமியை தேர்வு செய்கிறான், வாழ வைக்கிறான், வாழ்வதற்கு சூழல்களை அமைத்து தருகிறான். எந்த சமயத்தில் அல்லாஹ் உத்தரவிடுகிறானோ அல்லாஹ்வின் உத்தரவின் அடிப்படையில் உலகத்தின் ஒவ்வொரு பொருளும் அதனுடைய வேலையை செய்கிறது. கற்கள் கூட என்றால் அந்த தண்ணீர் எங்கு போய் சேர வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதன் அடிப்படையில் அது தேங்குகிறது. ஒரே அது போலவே எந்தெந்த இடத்தில் எல்லாம் எந்த கல்லுக்கு அல்லாஹ் பூமி கடியில் உத்தரவிடுகிறானோ அந்த கல் தனக்காக சேமிக்க உத்தரவிடப்பட்ட அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறது. அதனால்தான் போர் போட்ட உடனே இத்தனை அடியில தண்ணீர் கிடைத்தது என்று நாம் பேசிக் கொள்கிறோமே, அது தானாக கிடைக்கிற தண்ணீர் அல்ல, தானாக உருவான ஊற்றல்ல. ஒரு குறிப்பிட்ட பருவத்தின் குறிப்பிட்ட இடத்தில் வைத்து இத்தனை அடியில் தண்ணீர் கிடைத்தது என்று பேசுகிறோமே, அந்த கல்லுக்கு அல்லாஹ் விட்ட உத்தரவு, நீ இத்தனை அடியில இந்த தண்ணீரை நீ சேமித்து வைக்க வேண்டும் என்பதான். அந்த சேமித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் உத்தரவின் அடிப்படை அந்த போர்வெல் கிணறுகளின் வழியாக போடப்படுகிற போது அதை ஊற்றாக அது வெளிக்கொண்டு வந்து மனிதர்களின் பயன்பாட்டுக்காக அது சேமிக்கப்படுகிறது. பூமியின் வெளியிலே வைத்து அல்லாஹ் சேமிப்பதில்லை, சேமிப்பதற்காக அதற்கு சூழலை ஏற்படுத்தாமல் பூமி கடியில் வைத்த மனிதரின் பயன்பாட்டுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த ஆயத்தின் தொடர்ச்சியில் சொல்கிறான், அந்த கற்களில் சிலது அதை ஒடித்து உடைக்கிற போது அதில் தண்ணீர் வெளிப்படுகிறது. சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், கற்கள் இருக்கிறது, கற்களை நாம் உணர்வற்ற ஒரு பொருளாய் அக்ரணையாகத்தான் அறிவியல் உலகம் பார்க்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு உணர்வும் இல்லை என்பதாக ஆனால் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வும் சொல்கிறான், கற்களுக்கு கூட அல்லாஹ்வின் பயம் இருக்கிறது, அல்லாஹ்வின் அச்சம் இருக்கிறது. அல்லாஹ்வின் அச்சத்தின் அடிப்படையில் நிலச்சரிவில் உருண்டோடுகிற கற்கள் தானாக உருண்டோடவில்லையாம். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வின் அச்சத்தால் தான் அவைகள் கீழே நடுங்கி உருண்டோடி வருகின்றன. அது சூரன் மலையில் விழுந்த மலை கற்களாக இருக்கலாம், அல்லது முண்டக்கையில் வயநாட்டில் விழுந்த கற்களாக இருக்கலாம். எந்த நிலச்சரிவிலிருந்து எது விழுந்தாலும் கூட அது தானாக விழுவதில்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் அச்சம் அதற்கு அதிகரிக்கிற போது அந்த கற்கள் உருண்டோடி கீழே வருகின்றன. நம யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ், அதன் மூலம் சில பேராபத்துகளையும் அல்லாஹ் சில நேரங்களில் ஏற்படுத்தி மனித சமுதாயத்திற்கு பாடங்களை புகட்டுவது என்பது அவ்வப்போது அல்லாஹ்வின் நடைமுறைகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் தான் கடவுளின் தேசம் என்று பேசப்பட்ட ஒரு பூமியை இவ்வளவு காலம் வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி, எவ்வளவு ஒரு கழிப்பிடத்தின் உச்சகட்டமாய் புகழம் பெற்ற ஒரு பூமியை இவ்வளவு நாட்களாய் எந்த மழையை வைத்து இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய வனப்பும் செழிப்பு மிக்க பூமியாய் அல்லாஹ் வைத்திருந்தார். எவ்வளவு காலங்கள் அவர்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள், அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினான். காலங்கள் கடந்தன, வளர்ச்சியின் வளர்ச்சி வளர்ச்சி என்ற பெயர் மனித அறிவாற்றலின் வழியாக அதற்கு மேலே 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 ஒரு காலத்தில் மழையை மழையாய் பார்த்தது போய் அதை வசிப்பிடமாக மாற்றி அதை கடந்து அதை என்ஜாய்டு பிளேஸாக மாற்றி அதை எப்படி எப்படி எல்லாமோ பயன்படுத்துவதற்கான ஒரு கால சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதே சமயம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது என்பதை புரிய வைப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிற முயற்சியில் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு தான் இது போன்றவைகள். வெளியிலே இருந்து பார்த்தால் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார், நாங்கள் முன்பே ரெட் அலர்ட் கூறியிருந்தோம், நாங்கள் முன்பே மழை வரும் என்று சொல்லியிருந்தோம், அட மழை தான்ப்பா வரும் சொன்ன, நிலச்சரிவு வரும் சொல்லியே என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். இப்படி ஆளாளுக்கு பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இவ்வாறு நிகழ்வுகளின் வழியாக அல்லாஹ் ஒன்றை புரிய வைக்கிறார். நீ எவ்வளவு திட்டங்கள் தீட்டி எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்கு நாம் வளர்த்து கொண்டாலும் கூட அதையெல்லாம் கடந்து எந்த மழை எப்படி பொழியும் என்கிற அந்த செய்தி அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். மழையை பொழிய வைப்பது எப்போது பொழியும், எந்த அளவுக்கு பொழியும், எப்படி பொழியும் என்பதை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவே அல்லாஹ் அறிவிக்கிறார். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் மழை வரும் என்பதாக அறிவிப்பு செய்வார்கள்,
சரி இந்த நேரத்தில் துணி துவைச்சா காயப்பட முடியாது, இந்த நேரத்தில் பயிரை காயப்பட முடியாது, அதனால மழை பொழியும், அதனால அறிவிப்பு செஞ்ச உடனே நாம கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம், அந்த நேரம் மழையே பொழியாது. எத்தனை முறைகள் நமக்கு ஏற்படுகின்றன, சில நேரங்களில் மழை பொழிவும் என்பதற்கான எந்த ஆதாரமும் நமக்கு தெரியாது. அவர்கள் பயிரை காயப்போட்டிருப்பாங்க, துணியை காயப்போட்டிருப்பாங்க, என்னென்னவோ திட்டங்களை நாம் தீட்டிருப்போம், ஃபியூச்சர் பிளான் எத்தனையோ இருக்கும். ஒரு வினாடியில் மழை பொழிது சர்வசாதாரணமாக பெய்து எல்லா காரியங்களும் தடைபட்டு போய்விடுவதும் நாம் பழக்கத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஆக எதை எப்படி எவ்வாறு என்பதை அல்லாஹ் திட்டமிட்டதன் அடிப்படையிலேயே செயல்பட வைக்கிறார். அந்த மழையை குறித்து நாம் தவறாக பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் நமக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா மாநகரத்தின் வாழ்க்கையில் ஒரு நாள் கடுமையான மழை பொழிவு இல்லாத பஞ்சம் ஏற்படுகிறது. ஜும்மாவுடைய நேரத்தில் ஒருவரை எழுந்து, யா ரசூலல்லாஹ், மழை பொழிவுக்கு நீங்கள் துஆ செய்யலாமே என்று கேட்டார்கள். ஏழு நபிசல்லாவிடம் துஆ செய்தார்கள். நாங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிற போதெல்லாம் மழையில் நனைந்தவாறே நாங்கள் சென்றோம். அந்த மழை ஓரிரு நாட்கள் இருக்கவில்லை, ஓரிரு நாட்கள், ஏதோ கொஞ்சம் மழை பொழியும், கொஞ்சம் விவசாய பூமி சரியாயிருக்கும் என்று நினைத்துக் கொண்டார்கள். எல்லோரும் அப்படித்தானே நினைத்திருப்பார்கள். இரவில் 150 மில்லிமீட்டருக்கு மேல பேஞ்சதில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள். 575 மில்லிமீட்டர் மழை இப்போது கேரளாவின் வயநாட்டில் பெய்திருக்கிறது. அதாவது ஒரு வருடம் முழுக்க மழை பொழிந்தால் எவ்வளவு மழையோ அதை சுமார் 2 மணி நேரத்தில் அல்லாஹ் பெய்ய வைத்து விட்டார். அதற்கு மேகவெடிப்பு அது இது என்ன காரணமும் யாருக்கும் புரியாத புரிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானுவுத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. எல்லோரும் மழை பொழிகிறது என்றவுடன் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பொழிந்து கொண்டே இருக்கிற போது சந்தோஷமடைந்தார்கள். ஆனால் மழை பொழிவு எந்த அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது என்றால் இருக்கிற வீடுகள் எல்லாம் கரையத்து வங்கியது, நிறைய வீடுகள் எல்லாம் அப்படியே அடித்து செல்கிறது, பாதைகள் எல்லாம் உடைந்து போய்விட்டன. அவ்வாறு அது மட்டுமல்லாமல் சில வீடுகள் பக்கம் பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்படுகின்றன. அதை கடந்த ஆடு மாடு கால்நடைகள் எல்லாம் தண்ணீரில் மிதக்க துவங்கிவிட்டன. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த மிதந்த அந்த தண்ணீருக்கு மத்தியிலேயே ஜும்மா தொழுகைக்கு எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தொழுகையிலே பயான் செய்கிறார்கள். அப்போது மீண்டும் ஒருவர் எழுந்தார். யா ரசூலல்லாஹ், ஹலக்கத்தில் அம்வாலு வக்கதஅத்தில் சுபுலு, கால்நடைகள் எல்லாம் இந்த மழையில் நனைந்து நனைந்து மூழ்கி இறந்து போய் கொண்டிருக்கின்றன, எல்லா பாதைகளும் துண்டிக்கப்பட்டு விட்டன. இப்ப ரோடு கட்டாயிடுச்சு, இதாயிடுச்சு அப்படின்னு பேசுற மாதிரி வன்கதாதி சுபுல், இங்கே வருகிற பாதைகள் அனைத்தும் துண்டாகி விட்டன. எனவே நீங்கள் மழை பொழிவு நிற்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ தான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. முஸ்லிம் ஷரீஃபிலும் பின்ன ஹதீஸு கிரந்தங்களும் இடம்பெற்றிருக்கிற இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் மழையை நிறுத்துவாயா என்று துஆ செய்யவில்லை. அல்லாஹும்மா ஹவாலைனா வலா அலைனா, யாரெல்லாம் இதை சூழ இருக்கிற பகுதிகளுக்கு நீ திருப்பி விடுவாயாக, எங்கள் மீது இதை இறக்காமல் இதை சூழ இருக்கிற பகுதிகளுக்கு இதை மேலால் மழை என்பதே ஒரு ரஹ்மத், அது பலன் தருவதுதான் அதனுடைய பலன், அதற்கான ஒரு நோக்கம். ஆக இந்த மழையை நிறுத்துவாயாக என்று கேட்பதற்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆ ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும்மா ஹவாலைனா, இதை சூழ இருக்கிற தண்ணீர் படாத பூமிகளுக்கு, தண்ணீர் தேவையான பூமிகளுக்கு, தண்ணீரின் பயன்பாட்டுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பூமிகளுக்கு இந்த மழையை சற்று திருப்பி விடுவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அவ்வாறு அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவின் அடிப்படையில் அந்த மழை விளையில அவர்கள் ஜும்மா தொழுது விட்டு வெளியே வருகிற போது எல்லா மேகங்களும் நகர்ந்து விட்டதை நாங்கள் கண்டோம், காய்ந்த பூமியில் நாங்கள் பாதையை நடந்து சென்றோம் என்கிறார்கள் சஹாபாக்கள். ஆக நினைவுபடுத்துகிற செய்தி, அது மழை பொழிவோ அது நிலச்சரிவோ அல்லது வேறு ஏதும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பேரிடர்கள் நடக்கிற போது அதற்கான தகவல்களை புரிந்து உள்வாங்க வேண்டிய செய்தி, உலகத்தின் எந்த கல்லும் எந்த நீரும் அது தானாக இந்த பூமியில் விழுவதில்லை. நாம் நடக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு மழை தண்ணீர் நம்முடைய தலையிலோ கையிலோ உடல் உறுப்பிலோ ஆடையிலோ விழுகிறது என்றாலும் அந்த தண்ணீருக்கு அல்லாஹிட்ட உத்தரவின் அடிப்படையிலேயே விழுகிறது. அது தானாக அதை பொழிவதற்கான உத்தரவினால் செயல்படுவதற்கு உலகத்தில் எந்த மழை துளிக்கும் அப்படி அனுமதி இல்லை. எல்லோரும் இரவு உறங்க வேண்டும்,
பனிரெண்டு மணிக்குமே நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அது தானாக உருண்டது என்று இறை மறுப்பாளர்கள் பேசலாம், அறிவை நம்பியவர்கள் பேசலாம். நம்மை பொறுத்தவரை அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் உத்தரவிட்டது அல்லாஹ்தான். அது முண்டக்கையில இருந்து கீழே கொஞ்சமாக சரித்து, அதற்கடுத்து சூரன் மலையில இருந்து சற்று சரித்து, அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடி இத்தனை பேர் எல்லாம் இறந்து போக வேண்டும் என்கிற அல்லாஹ்வின் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு உருந்து விழுந்த கீழே விழுந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஆற்றி நீருக்கும் கூட அல்லாஹ்வின் உத்தரவு இருந்தது. இதில் என்ன காரணத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் என்பது போக போக அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான் என்பது வேறு விஷயம். இந்த சமயத்தில் நாம் அவர்களுக்கு பரிதாபப்பட வேண்டும். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை நாம் நம்முடைய நம்மால் இயன்ற உதவிகளை நம்முடைய அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். யாருக்கோ நடந்தது, யார் யாரோ உதவி செய்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று அதை காணாமல் கடந்து செல்வதில்லை ஒரு இஸ்லாமிய பண்பு. யாருக்கு ஏற்பட்டாலும் அதை பார்க்கிற போது நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்று யோசிப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுத்தந்திருக்கிற அழகான அணுகுமுறை. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்து நகரத்தில் இருந்து நடந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட வெகு தூரம் 1,000 கிலோமீட்டர் தூரம் நடந்து மத்தியன் நகரத்திற்கு வருகிறார்கள். கடுமையான பசி, நீண்ட நாட்கள் சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு வழி இல்லை. ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு கிணற்றடி. அந்த கிணற்றடியில் நின்று நிறைய பேர் தண்ணீர் பிடிப்பதற்கு கால்நடைகளோடு நிற்கிறார்கள். அங்கே 2 வயதுக்கு வந்த பெண்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார்கள். இது மூஸா அலைஹிஸ்ஸலாத்தின் பார்வையில் படுகிறது. சரி, என்ன என்று பார்த்தால் ஆம்பளைங்க எல்லாம் வரிசையா நிக்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்பட்டு அந்த வயசு பிள்ளைங்க ஒதுங்கி நிக்கிறாங்க. சற்று வரிசையில வந்தா நிறைய ஆம்பளைங்க வந்தாலும் போய் ஒதுங்கிறாங்க. நீண்ட நேரம் வரை பார்த்தால் எல்லோரும் வருகிறார்கள், தங்களுடைய கால்நடைகளுக்கு நீரை பிடிக்கிறார்கள், தங்களுக்கு தேவையான நீரை எல்லாம் எடுத்து செல்கிறார்கள், தண்ணீரை கிணத்துல பிடிச்சிட்டு போறாங்க. நீண்ட நேரம் வரை பார்த்து கொண்டு இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம், அது யார் வீட்டு பொம்பளைங்களோ, நமக்கு எதுக்கு என்று அவர்கள் ஒதுங்கவில்லை, போனார்கள். வயதுக்கு வந்த பெண்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்க மாதிரி தெரியுது, போனார்கள். காலமா கத்து குக்குமா, குரானில் இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் விலாவாரியாக பதிவு செய்திருக்கிறார். காலமா கத்து குக்குமா, உங்களுடைய நிலை என்ன, ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் பதில் சொன்னாங்க, நாங்கள் இந்த ஆம்பளைங்கெல்லாம் போனதுக்கு பிறகுதான் நாங்கள் தண்ணீரை பிடிக்க முடியும். சரியா, வீட்டில் ஆம்பளைங்களா யாருமே இல்லையா, உங்களுக்கு நீங்க வயசு பிள்ளைங்க வந்திருக்கீங்களே, அபூ நான் ஷேகுன் கபீர், நாங்கள் ரெண்டே பேர் தான் பொம்பளை பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க யாரும் எங்களுக்கு இல்லை, எங்களுடைய சகோதரர்கள் யாரும் இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு தகப்பனார் தான். எங்கள் தகப்பனார் ரொம்ப வயோதிகர், முதியவர், அவர் இந்த அளவுக்கு வெளியே வரக்கூடிய சக்தி பெறாதவர், அதனால வயசானவருங்கிறனால நாங்கள் தண்ணீரை பிடிப்பதற்காக வெளியே வந்திருக்கிறோம். இது சரின்னு கேட்டு போகல மூஸா அலைஹிஸ்ஸலாம். தன்னால் இயன்ற ஒரு சின்ன உதவி செய்யும் முகமாய் அந்த கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்கான ஏற்பாட்டை அவ்வளவு கடுமையான பசியிலும் செய்து முடிகிறார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம். செய்து முடிந்த பிறகு தண்ணீரை குடித்த புகட்டியதற்கு பிறகு அந்த 2 வயதுக்கு வந்த பெண்களும் வீட்டுக்கு திரும்புகிற போது எப்போதும் ஆண்கள் எல்லாம் பிடித்து தாமதமாக போகிற அந்த 2 பெண்கள் அன்றைக்கு சீக்கிரமாக வீடு திரும்புகிற போது அந்த 2 பெண்களுடைய தந்தை தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்கிறார்கள், எப்பவுமே தாமதமாக வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமாக வந்ததுக்கு காரணம் என்ன? இல்ல, ஒரு இளைஞர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவரை பார்க்கவே ரொம்ப சாலிகான மனிதரா தெரிஞ்சிச்சு, எங்களை ஏறெடுத்து கூட பார்க்கல, வயசு பிள்ளையா இருந்தும் கூட எங்களை ஏறெடுத்து பார்க்கல, ரொம்ப பசினித்தனமான இளைஞர் போன்று தெரிந்தது. அவர் வந்தார், உங்களுக்கு என்ன விஷயம், ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. நாங்க நிலைய சொன்னோம், உதவி செய்தார், அதனால சீக்கிரம் வந்தோம் சொல்லிவிட்டு அவர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செஞ்சா தான் நல்லா இருக்கும் என்று ஒரு பெண்மணி சொல்கிறார். சரி, அவரை கூட்டிட்டு வாங்க என்று சொன்ன போது உடனடியாக இந்த உதவி செய்ததற்கு ஒரு கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் வருகிறார். வந்தவர் வஜாஅத்து யஹதாஹுமா தம்ஷியா நஸ்தஹியா, வெட்கத்தோடு வந்து, இன் அபி யதுஹு கல் யஜ்தியு கஜ்ரமா சகைதலனா, எங்க தகப்பனார் உங்களை கூப்பிட்டார், நீங்க எங்களுக்கு ஒரு குளவு பெரிய உதவி செஞ்சீங்க, அதுக்கு ஒரு கூலி கொடுக்கும்னு கூப்பிடுறார் என்பதாக அவர்கள் அழைத்தார்கள். உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார், ஏமா நான் யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வந்த இடத்துல உங்களை பார்த்த பரிதாபமா தெரிஞ்சு ஒரு சின்ன உதவி செஞ்சேன், அவ்வளவுதான், எனக்கு உங்களுக்கு கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இந்த கூலி கீழெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள்.
உடனே உங்களுக்கு ஆள் யாருமே இல்லை, இந்த ஊருக்கு நீங்க புதுசு தானே, யாரும் இந்த ஊர்ல ஆதரிக்க போறதில்லை, எங்க வீட்டுல வேலை இருக்குது, வேலை செஞ்சு கூலி வாங்கிக்கலாம்ல, நீங்க இந்த உபகாரத்துக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு கூலி வாங்க வேண்டாம், வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எங்களுக்கு எங்க விவசாய நிலத்துல கூலி வாங்கிக்கலாம்ல. சரி, அப்படி என்றால் நான் ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டதாய், அதற்கு பிறகுதான் நபித்துவத்தினுடைய வாழ்க்கை துவங்குகிற செய்தி எல்லாம் குர்ஆன் சொல்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில இருந்து குர்ஆன் சொல்கிற இந்த நிகழ்வை நீண்ட செய்தியில இருந்து என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்றால், யாருக்கோ நடக்கிற விஷயம் நமக்கு என்ன என்பதாக ஒதுங்கி போகுவது என்பது அது நபித்துவத்திற்கான அழகான பண்பல்ல, ஒரு மூமினுக்கான அழகான பண்பல்ல. இந்த இடத்தில் இத்தனை பேர் மாண்டார்கள், இத்தனை பேர் படியுண்டார்கள், இத்தனை பேர் நிலச்சரிவில் அகப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டம் என்பதாக அவர்களுக்கு ஒரு சின்ன துஆ செய்து விட்டு கடந்து விடுவதல்ல. நம் அருகிலே இருக்கிற அந்த பூமியை நம்மால் இயன்றவரை துஆ செய்வதோடு நம்மால் இயன்ற உதவிகளை புரிந்து அவர்களுக்கான சின்ன இந்த உதவியை கொண்டு என்ன கிடைக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்று கருதாமல் நாம் கொடுக்கிற சின்ன சின்ன உதவிகளின் மூலம், அது ஒருவேளை சோற்றுக்கோ அல்லது ஒருவேளை அவர்களுக்கான ஆடைக்காகவோ வேறு ஏதேனும் தேவைக்காக இந்த நேரத்தில் கரம் நீட்டுவது இஸ்லாமிய பண்பு. அந்த அடிப்படையில் ஜமாஅத்தில் உலமாவின் சார்பாக நிதியை திரட்டப்பட இருக்கிறது. இன்ஷாலா நிரப்பமாக உதவி செய்வதோடு அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். இது போன்ற பேரழிவுகள் இருந்து அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் அகில உலக மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அன்புரிவானாக. மீண்டும் மீண்டும் அல்லாஹுவின் அதிருப்தியான இது போன்ற நிகழ்வுகள் நடந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அன்புரிவானாக. யாரையெல்லாம் எந்த ஈமான்தாரிகளை எல்லாம் அந்த நிலச்சரிவின் மூலமாக அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து கொண்டானோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் தன்னுடைய உடன்பிறப்புகளை உறவுகளை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த நிவாரணத்தையும் சிறந்த ஆறுதலையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக.